மாவட்டம் குன்னத்தூர் அருகே கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இரண்டு குட்டைகள் முழுவதுமாக நிரம்பி கோபி குன்னத்தூர் திருப்பூர் நெடுஞ்சாலையில் தரைப்பாலத்திற்கு மேல் அதிக அளவில் தண்ணீர் கரை புரண்டு ஓடியது. இதையடுத்து சாலையை கடக்கக்கூடாது என்ற அபாய எச்சரிக்கை விடுத்த போதிலும் எச்சரிக்கையை மீறி ஆபத்தை உணராமல் சாலையை கடக்க முயன்ற இருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களை காப்பாற்ற ஓடி வந்த பொதுமக்களும் சாலை ஓர பள்ளத்தில் விழுந்து காயமடைந்தனர். நால்வரும் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் பாதுகாப்பாக உயிருடன் மீட்கப்பட்டனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமியையொட்டி பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் கனமழை எச்சரிக்கை மற்றும் ஓடை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சந்தன நகர் குளம் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்தது. இச்சிப்பாளையம், குப்பிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சந்தன நகர் குளம் உடைந்து அருகே உள்ள 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பிற்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டத்தில் போக்குவரத்து பணிமனைக்குள் புகுந்த மழைநீரால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். மதுரை மாநகர் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மதுரை கே புதூரில் அமைந்துள்ள அரசு போக்குவரத்து பணிமனையின் உள்ளே மழைநீர் புகுந்தது. இந்த மழைநீரை அகற்ற விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் அரசு பேருந்துகள் பணிமனைக்குள் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல்லில் பெய்த தொடர் மழையின் காரணமாக நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கல்லுப்பட்டி, ராஜக்காப்பட்டி, சந்தப்பட்டி, பண்ணைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அதிகளவு விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்து விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது ஏற்பட்டுள்ள நஷ்டத்திற்கு சம்பந்தப்பட்ட தோட்டங்களில் விடிய அரசின் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் மழையுடன் கூடிய பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். திருவொற்றியூர், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் பரவலாக மழை பெய்தது. இதனால் நெடுஞ்சாலை முழுவதும் பனிமூட்டமாக காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாது தொடர் மழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 1100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக பேச்சிப்பாறையில் 103.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளுக்கோ கடற்கரைக்கோ செல்லக்கூடாது என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பிரதானமாக உள்ள செங்கல் சூளை, உப்பளம் போன்ற தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தில் இருந்து கார் மூலமாக காப்பர் திருடிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நெய்வேலி NLC 1வது சுரங்க விரிவாக்கத்தின் அருகாமையில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது சுமார் 15 கிலோ காப்பரை காரில் வந்த 2 பேர் திருடி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து காப்பர் திருட்டில் ஈடுபட்ட எடிசன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் காப்பர் மற்றும் காரினை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டி அருகே உள்ள சிக்னலில் நின்று கொண்டிருந்த அடுத்தடுத்த 3 வாகனங்கள் மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. செங்கல்பட்டு நகரையடுத்த மகேந்திரா சிட்டி சிக்னலில் கனரக வாகனம் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 2 கார்களும் நின்று கொண்டிருந்தன. இந்நிலையில் சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து ஒன்று கனரக வாகனத்தின் மீதும் அதையடுத்து நின்று கொண்டிருந்த 2 கார்கள் மீதும் பலமாக மோதியது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த விபத்தால் மகேந்திரா சிட்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சரக்கு லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாலையின் நடுவே தோண்டப்பட்ட பகுதியில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் காரைக்குடி சந்திப்பு ரயில் நிலையம் அருகே தோண்டப்பட்ட பள்ளத்தில் அவ்வழியாக வந்த சரக்கு லாரி ஒன்று சிக்கியது. 3 ரோடுகள் சந்திப்பு என்பதால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியில் தரமற்ற முறையில் நடந்த பாதாள சாக்கடை பணிகள் காரணமாக சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் இமாபுரம் பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தர மறுப்பதாக விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இமாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கிண்ணனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலை பூங்கொடி தம்பதியின் வீடு கடந்த ஆண்டு மழையால் இடிந்து விழுந்துள்ளது. இதனால் ஏழுமலை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பூவண்ணனிடம் அரசு வீடு கட்டும் திட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்கவும், மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டம் மூலம் குடிநீர் குழாய் அமைக்கவும் பலமுறை மனு அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் எந்தவொரு அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பூவண்ணன் தங்களை ஒதுக்கி வைப்பதாக ஏழுமலை வேதனை தெரிவிக்கின்றார். எங்களுக்கு வந்து இந்த வீடு இடிஞ்சதுலேருந்து கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய முறை மனு கொடுத்துருக்குறேன், அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. இப்போ வந்து தலைவர் இந்த குடி தண்ணீர் கோசம் மனு கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்களுக்கு வந்து கேட்டதுக்கு நான் போட்டு தர மாட்டேன்னு மறுத்துட்டாங்க.